புரட்சி தலைவர் எம்ஜிஆர் 1977 திருச்சிக்கு வரார். அவர் முன்னாடியே விளையாடணும், சாமி தான் சூப்பர் அப்படிம்பாங்க. என்னை வந்து கல்லு தூக்கி எறிஞ்சாலே நான் பிளாக் பண்ணேன். அப்போ புளியங்கொட்டை வைக்கிறாங்க, தலைவரெலாம் இருக்கிறதுனால புளியங்கொட்டை வைக்கிறாங்க, நாலா பக்கம் சுற்றி அடிக்கிறாங்க. புளியங்கொட்டை என் மேலே படுறது மட்டும் இல்லாமல் அப்படியே கொட்டை மலையில் அப்படி சுற்றி விட்டோன்னா மழை தண்ணி பிறக்கும் இல்லையா, அது மாதிரி புளியங்கொட்டை சுற்றிக்கிட்டு இருக்கான். நான் வெறித்தனமாக சுற்றிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா தலைவர் அவரை பார்க்கறதுக்குலாம் ஒரு நாள் நின்றுலாம் பார்த்துருக்கேன். இன்னைக்கு வரேன்ட்டு பரவாயில்ல, இன்னைக்கு சாயங்காலம் உட்காந்துருப்போம், அடுத்த நாள் சாயங்காலம் அங்கேயே உட்காந்துருப்போம், வர்ற வரைக்கும் உட்காந்துருப்போம், பிஸ்கட் வாங்கி சாப்பிட்டு உட்காந்துருப்போம். அப்படிப்பட்ட தலைவர் முன்னாடி சுற்றினா எப்படி இருக்கும்னு சுற்றி முடிச்சோன்னா அப்படியே மூச்சு வாங்கிட்டு ஒரு கையை பிடிக்குது, கையை பிடிச்சி மேலே கூப்பிட்டு போகிறார் தலைவர்கிட்ட. தலைவர் கூப்பிட்டு வர சொல்லிருக்காரு. ஓகே, கூப்பிட்டு வர தலைவர் அப்படி பார்க்குறேன் நேருக்கு நேரப்பா. ஃபர்ஸ்ட் டைம் அப்படியே தங்கம் இல்லை, அந்த தங்கம் மாதிரி உடம்பு. அவர் தங்க பூசணம் சாப்பிடுவாங்க, நாங்கள் எனக்கு தெரியாது, ஆனால் தங்கம் தான் அவர். அவர் ட்ரெஸ்ஸும் தங்கம், அவரும் தங்கம். ஒரு சின்ன மடிப்பு கூட கலையாத சட்டை போட்டு அப்படியே அப்படி சிரிக்கிறார். அவர் சிரிக்கும்போது அப்படியே ஒரு கடவுள் சிரிக்கிற மாதிரி இருக்குது. நான் அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கேன், அப்படியே என்ன பண்ணுறதுன்னு அப்படியே கட்டி பிடிச்சிட்டாருங்க. அவர் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு புரட்சி தலைவர், மக்கள் செல்வம். அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னாரு, சும்மா தான் இருக்கேன், ஆனால் அடிக்க கூப்பிடுவாங்க போய் அடிப்பேன்னு சிரிச்சிட்டாரு. இல்லையா நீங்கள் பண்ண பார்த்தேன் சினிமாவில், நீங்கள் நல்லதுக்கு பண்ணுவீங்களா அது மாதிரி நாங்களும் நானும் பண்ணுறேன். சரி சரி, காலையில் வா, காலையில் வர சொல்லிட்டு அங்கே ரூம் காலையில் வா காலையில் வர சொல்லிட்டார். வேறு ஒன்றும் பேசலை. ஒரு 2 மணிக்கு எந்திரிக்க ஆகலண்ணா, இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் எந்திரிக்கிறேன். எக்ஸசைஸ் நான் முடிச்சு குளிச்சுட்டு 5 மணிக்கெலாம் போயிட்டேன். அவர் வர சொன்ன 7, நான் 5 மணிக்கெலாம் போய் நிற்கிறேன். போலீஸ் நம்ம நினச்சி கரெக்ட் தான், போலீஸ் நம்மளை பிடிச்சிடுவாங்க போல, இன்னைக்கு ஒழிஞ்சு நிற்போம், போலீஸ்லாம் போன அப்புறம் போகலாம் அப்படின்னு நிற்கிறேன். ஆனால் எங்கள் தொகுதி எம்எல்ஏ முஸ்ரிபுத்தன் அவர் வரார். இன்னும் அங்கே நிற்கிறா அப்படின்றார். இல்லை தலைவர் தான் பார்க்க வந்தேன், போலீஸாக நிற்கிறேன். உனக்கு என்ன போலீஸானா வாயா தலைவர், உடனே 5 மணிக்கு வச்சா இப்போ 7 மணிக்கு வச்சா இன்னும் உங்கள் நின்றுட்டுருக்கா அப்படின்னாரு. உடனே வண்டியில் அவர் கூப்பிட்டு போகிறார், மேலே கூப்பிட்டு போய் பார்த்தா தலைவருக்கு வந்து கோவம் வந்து அப்படிம்பார். அப்படின்னா செம்ம கோவம். அப்புறம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், பண்ணிகிட்டு இருக்காரு, இப்படி பண்ணிகிட்டு இருப்பான், எங்கேமா இருக்காரு, என்னை பார்த்து எனக்காக வேறு யாரையும் பார்க்கல, நம்ம பார்க்க ஏதோ என்ன பேசணும், ஏதோ இறைவன் வந்து ஏதோ முன்னாடி ஒரு ஜென்மத்தில் ஏதோ ஒரு பந்தம் இருக்கிறதுனால வெயிட் பண்ணுறாரு. என்னையானே உன்னை எப்போ வர சொன்ன எப்போ வரான்றார். இல்லையா 5 மணிக்கெலாம் வந்துட்டேன். 5 மணிக்கு வந்துட்டியா, இங்கே என்ன பண்ண 5 மணிக்கு? ஏ ஒரே போலீஸு என்ன பிடிக்கிறக்கு நிற்கிறாங்கன்னு நினச்சிட்டேன். ஒன்றை பிடிக்கிறக்கா விழுந்து விழுந்து சிரிப்பாங்கன்னு சொல்லுவாங்களே அந்த சிரிக்கிறாரு. கண்ணெல்லாம் கலங்கி தண்ணி கண்ணாடி எது கழட்டி வச்சு கண்ணெல்லாம் துடைக்கிறாரு. துடைச்சி ஐயோ ஒன்றும் பிடிக்கிற இல்லையா, அது எனக்கு பாதுகாப்பு நிற்கிறாங்க, ஐயோ உங்களுக்கு பாதுகாப்பா எவ்வளோ பேர், அப்புறம் ஒன்றை பிடிக்கிறக்கா எவ்வளோ பேர். சரி நீ சென்னைக்கு வந்துரு, சென்னையில் பார்க்கலாம், நீ அங்கே வந்துடு அப்படின்னாரு. இல்லையா நிறைய கேஸ் இருக்குது, நமக்கு நிறைய கேஸ் இருக்கா, அடிப்பேன் இல்லை எனக்கு கேஸ் இருக்குது. அதான் தங்கமான மனுஷன் ஒன்று போலீஸ் அவரை வச்சு எந்த ஸ்டேஷனில் என்ன கேஸ் இருக்குது, சட்டப்பூர்வமான ஒரு வேளை கேஸாக இருந்தால் நடக்கட்டும், சும்மா போட்டிருந்தாங்கன்னா கூப்பிட்டு இதை பிரச்சனையை சால்வ் பண்ணுங்கன்ட்டு. அதுதான் இது 99 கேஸ் சும்மா போட்டிருந்தாங்க. 99 சும்மா போட்ட கேஸ். அப்படியா? ஒரே ஒரு கேஸ் தான், அது கூட வேற ஒருத்தன் குத்திட்டாங்க கத்தியில, அது என்ன சேர்த்துட்டாங்க. ஓ ஓகே. தலைவர் வீட்டுக்கு வர்றேன், எங்கள் அண்ணன் வீட்டுக்கு குன்றத்தூரில் எங்கள் அண்ணன் வீட்டுக்கும் எங்கள் அண்ணன்கிட்ட வந்து சொன்னேன், தலைவர் வர சொன்னாருன்னு. அட போயா கிண்டல் பண்ற நீ வேறு போயா, திருச்சிலாம் சண்டை போட்டுருப்பா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு நீ ஓடி வந்துட்டு இருக்காங்க. ஆமாம். அப்போ சாப்பிட்டு போ அக்காவுக்கு ஒரு லெட்டர் போடுறேன் அப்படின்ட்டாங்க. அண்ணே நான் எம்ஜிஆர் பார்க்காம போக மாட்டேன் அப்படிங்கிறேன். அடுத்த நாளே வந்து அதிமுகவில் மகளிர் அணி தலைவி குன்றத்தூரில் ஒரு அம்மா இருந்தாங்க, அவங்கள்ட்ட கொடுத்து இது மாதிரி தலைவரை கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த அம்மா கூப்பிட்டு வந்தாங்க, அந்த அம்மா உள்ளே விடலை. அப்பாயின்மெண்ட் இருக்கான்னு கேட்டாங்க, இல்லைன்னு விடல. அப்புறம் என்ன பார்த்து நீ யாருனாங்க, நான் திருச்சிலேருந்து வரேன்னு. தங்கம்மான்னு கேட்டார். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா 2-3 மாதம் ஆச்சு, திருச்சியிலேருந்து ஒருத்தன் வருவான். யாரு ஞாபகப்பா? தலைவர் ஞாபகம் சொல்லியிருக்காரு, அதாங்க புரட்சி தலைவர். சும்மாலாம் பொன்மானச்சம்மாலாம் சொல்ல முடியுமா, அத்தனை அன்னைக்கு வரைக்கும் பேசுகிறோமே சொல்லிக்க. தங்கன்னு ஒருத்தன் வருவான், அவனை உள்ளே விடு, இல்லைன்னா அவன் பாட்டு ஏமாந்து போயிடுவான் அப்படின்ட்டுருக்காரு. தங்கம்னு ஒன்று திருச்சியா என்ன உள்ளே போங்க அப்படின்னாரு. உள்ளே போ, வேறு ஒன்றுமே சொல்ல. அந்த அம்மா நான் கூட்டு உள்ளே போகிறேன். அதுதான் நான் இப்போ நினைக்கவே, இப்போ சொல்லும்போது எனக்கு உடம்புலாம் சிலுக்குது. என்னென்னா அந்த வார்த்தை சொல்ல நான் வீட்டுக்கு போயிருப்பேன், இந்த சினிமாவுக்கு நான் வந்திருக்க வாய்ப்பே கிடையாது. அந்த ஒரு வார்த்தை தான், தங்கன்னு ஒருத்தன் வரும், அவனை உள்ளே விடுன வார்த்தை தான் பெரிய வார்த்தை. என்னை உள்ளே கூப்பிட்டு போனார். கூப்பிட்டு போனால் தலைவர் வந்தார். வந்தோடனே எல்லாரும் பார்த்தாரு, என்னை பார்த்துட்டாரு. பார்த்தோன்னே இந்த வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் நடந்து வராரு. வந்து எப்போ வந்தானாரு, நான் வந்து 1 மாதம் ஆச்சு. ஏன் இவ்வளோ நாளே வரல? எங்கள் அண்ணன் நம்பவே மாட்டேன்ட்டாங்க. உடனே சரி சார் பரவாயில்ல, என்ன பண்ண போகிறாரு? ஐயா நீங்கள் தான் ஏன் சொன்னோன்னே. சரி இங்கே இருந்துட்டார். அவருக்குடைய 3 வருஷம் தலைவர் வீட்டில் இருந்தேன். எப்படி இருந்தது 3 வருஷம்? ரொம்ப அதாவது ஒரு அதான் கர்ணன் வந்து டெய்லி சந்திப்பேன். ஃபஸ்ட்டு வணக்கம் அவர் தான் எனக்கு சொல்லுவார். நான் நம்ம இப்படி கை தூக்குறதுக்குள்ள அவர் தூக்கியிருப்பார். அதாவது என்னென்னா நம்ம எம்ஜிஆர் நம்ம சிஎம் அப்படிலாம் நினைக்கவே மாட்டார். நம்ம ஒரு சாதாரண மனுஷன் அவங்க கூட அப்படின்னு நினச்சனால்தான் இன்றைக்கு வரைக்கும் நம்ம அவரை விட்டு பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர் கூட இருந்து அவர் தான் என்னை வந்து அப்புறம் தான் கேட்டார், சினிமாவுக்கு நடிக்க போறியான்னு கேட்டார். நான் அடிக்கிறதுனா நமக்கு தெரியாத ஐயா, நான் அடிக்கலாம் எனக்கு தெரியாது, இல்லை இந்த ஸ்டண்டு இருக்கு, இதான் நல்லா ஃபைட் பண்ண ஏன்னா சுத்தலாம் சொல்லுவார். அவர் கூட நான் செடி குச்சிலாம் செஞ்சுருக்கோம். செடி குச்சி குஸ்தி லாக்கெலாம் எனக்கு சில லாக் அவர் சொல்லி கொடுத்துருக்காரு, சில மந்திரங்கள் சொல்லி கொடுத்துருக்காரு, சில மூச்சு பயிற்சி எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. அவர்கிட்டே நான் வந்து அவரும் எனக்கு குரு தான், நிறைய விஷயங்கள் கற்றுருக்கேன். அவர் வந்து தர்மலிங்கம் எம்கே தர்மலிங்கம் மாஸ்டர் தான் அப்போ எங்கள் ஸ்டண்டு தலைவர். ஃபோனை போட்டு இது மாதிரி தங்கவனே ஒரு பையனை அனுப்புகிறேன் யூனியனில் சேர்த்துக்கினாரு. நம்ம குள்ளம்ல அப்போலாம் ஜஸ்டின் மாதிரி தான் எல்லாம் யூனியனில் இருப்பாங்க. ஜஸ்டின் தெரியுமா உங்களுக்கு? தெரியல. அவர் 6.25 அடி இருப்பார், இவ்வளோ பாடியாக இருப்பார். அவர் தான் வச்சு எல்லாம் அப்படி தான் இருக்கும். நானும் குள்ளமாக வச்சு போனோன்னே என்னை எடுத்துட்டாங்க. ஒன்றும் ஹைட்டு கேட்லாம் பார்க்கல, உடனே எடுத்துட்டாங்க. அவ்வளோ தான் ரெக்கமெண்டேஷன். ஆமாம், உடனே எடுத்துட்டாங்க. ஏன்னா அவர் வந்து தலைவருக்கு பாதுகாப்பு காவல் அந்த காலத்தில். ஆனால் எடுத்து இது பண்ணிட்டாங்க. ஆனால் வேலை கிடைக்கல. ஏமா என்ன ஜீவனே தெரியாது. உங்களுக்கு அப்பெல்லாம் ஐடியா இருந்ததா சினிமால சந்த் மாஸ்டர்னா என்ன அப்படின்னு? அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. நம்மளுக்கு தெரிஞ்சது சண்டை, அவ்வளோதான். அதெல்லாம் கூப்பிட்டு போனால் அடிப்போம், சண்டை போடுவோம், அவ்வளோதான். நல்லா சண்டை போடுவோம். நம்மளை எவனும் ஜெயிச்சிடக்கூடாது, அதில் கரெக்டாக இருப்போம். இந்த சண்டையோட எல்லாம் ஆயுத பூஜைக்கு சிலம்பெல்லாம் கும்பிடுறாங்க. சிலம்பெல்லாம் விளையாட நான் உள்ளே போய் நிற்கிறேன். உள்ளே போயினோடனே எல்லாம் சிலம்பெல்லாம் சுற்றுறாங்க. நமக்கு என்னடா என்னடா இவங்க சிலம்பு சுற்றுறாங்க நம்ம அப்படின்னு நமக்கு தோணுது, உள்ள துடிக்குது. ஆமாம். ஆனால் நான் விளையாடலாமாண்ணே மெம்பர் ஆனாங்க. நாங்கள் கார்டு மெம்பர் தான். சரி சுற்றினாங்க. அப்போ நிறைய மாஸ்டர்ஸ்லாம் உட்காந்துருக்காங்க. நான் வந்து வெறி தானே, கம்பு சுற்றினதில் கம்பெல்லாம் துண்டு துண்டு உடஞ்சி போச்சு. அவ்வளோ வேகம் கம்பு உடஞ்சி போச்சு. அப்புறம் குத்துவாசி அடிக்கிறேன், கராட்டை கட்டாசம் நும்சாக்கு சுற்றுறேன், திருக்க வேலை எடுத்து சுருள் மாதிரி சுற்றுறேன். அதெல்லாம் எப்பவும் திருக்க வேலை கட்டிருப்பேன், சுற்றுறேன். அதில் ஆம்பூர் RS பாபுன்னு ஒரு மாஸ்டர் இருந்தார். அவர் பார்த்துட்டு டேய் அவனை வீட்டுக்கு வர சொல்கிறா காலையில் அப்படின்ட்டு போயிருக்காரு. எனக்கு அவர் யாருன்னு தெரியாது. மாஸ்டர் இருக்காங்க இதே கண்ணிலாம் எம்ஜிஆர் கூட பண்ணவர். அவரும் அந்த தலைவரோட பாதுகாவலர். அவர் கூப்பிட்டு மாதிரி வேலை கொடுங்கன்னே அவர் தான் ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு மலையாள படம் மம்மூட்டியும் போகலாம் இணைஞ்ச படம். அது என்ன படம் பேர் ஞாபகம் இல்லை. அதில் வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. அதில் ஃபைட் பண்ணேன். அப்போ வந்து நான் ரொம்ப அழகாக கிக்ஸ்லாம் அடிக்கிறத பார்த்து சில ஃபைட்டர்ஸ் நான் அவாய்ட் பண்ணாங்க. இவெல்லாம் வந்துடக்கூடாது அப்படின்னு அவாய்ட் பண்ணாங்க, முன்னணியாக இருக்கிறவங்க. அதுக்கப்புறம் ஆம்பூர் பாபு தான் என்னை கூப்பிட்டார். கூப்பிட்டு பார்த்துட்டு அடுத்த நாள் காலையில் போனேன். நான் போய் ஐயா அப்படின்னு சொல்கிறேன். இன்னும் எட்டி பார்க்குற யாருன்றாரு. இல்லை நான் தங்கம் குண்டுத்துலேருந்து வரேன், சிலம்புத்துறேன். ஓ வா 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 உள்ளே வான்றாரு. நான் அவரை பார்த்துட்டேன்னா இவர் ஒரு மாஸ்டர் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் குண்டா ஹைட்டா தொப்பையாக இருக்காரா, இவர் ஃபைட் மாஸ்டரா நமக்கு அப்போ தெரியாதுல்ல. ஆனால் பெரிய திறமைசாலி நமக்கு தெரியல. ரஜினி விஜயகாந்த் படம் இவர் தான் பண்ணுவார். பயங்கர பிஸி ஃபைட் மாஸ்டர். தெலுங்கு தமிழ் பயங்கர பிஸி. அவர் உட்கார கூட நேரம் இல்லை. உடனே அவங்க ஒய்ஃபை கூப்பிட்றாரு. கூப்பிட்டு நேரம் சொன்னேன்ல அந்த பையன் அவன் தான் இட்லி கொடு அப்படிங்கிறாரு. அதாவது என்னடா அது இட்லி என்ன அப்போ தான் அன்றைக்கி போகிறேன், யாருன்னே தெரில. இல்லை வேணாங்கிறேன், என் பழைய கஞ்சி குடிச்சிட்டு வந்துட்டேங்கிறேன். சும்மா சாப்பிட்றா அப்படிங்கிறாரு. வாடா போடா எனக்கு கோவம் வரும். அப்போலாம் இன்னும் வாடா போடாங்கிறாரு, எனக்கு கோவம் வருது. சரி வேண்டாம் கோவத்தை அடைக்கணும்னா உண்மையிலேயே ஒரு பாசத்தான ஒரு தாய் தந்தை மாதிரி அந்த அக்கா வராங்க. சாப்பிடுப்பா, உட்காருப்பா, சாப்பிடுப்பா, சாப்பிட்டு போகணுன்னா அவங்க கொடுக்குறது எனக்கு இப்போ கூட கண்ணு கலங்குது. ஏன்னா அவங்க கொடுத்தா ஒரு யாரோ ஒருத்தனா ஒரு சிலம்பு சுத்தினக்காக ஒரு மாதம் என்னை கூப்பிட்டு பேசுகிறாரு, பேசி எனக்கு கொடுக்குறாரு. அடுத்த நாள் சில்கு சிம்லர் டூப் ஃபஸ்ட்டு படம் அவர்கிட்ட சில்க் டீமில் என்னென்னா மீசெல்லாம் எடுத்துடணும், புருவெல்லாம் கட் பண்ணணும், இங்கே இருக்க முடி கையில் காலில். அவர் வந்து சொல்லிட்டாரு வா இங்கே கூட வேலை பாரு அப்படின்னு. ஆமாம், அடுத்த நாளே ஷூட்டிங் கொடுக்குறாரு. ஓ ஓகே. ஒன்றுமே சொல்ல நாளைக்கு சில்க் சும்தா டூப்பா. அப்போ அவங்க அவர் அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு மாதிரி தங்கத்தை வந்து நாளைக்கு காலையில் வர சொல்லிட்டு 6 மணிக்கு இங்கே இருக்கணும்ப்பா, ஸ்டண்ட் யூனியனில் வந்துடணும்னா வண்டி வந்துடும், 6 மணிக்கெலாம் கிளம்பணும் அப்படின்றாரு. சரிங்க அப்படிங்கிறேன். இப்போ முடி எடுக்கணுங்கிறது எனக்கு பெரிய இதாக இருக்குது. முயற்சி எடுக்கணும் எல்லாம் எல்லாம் வாத்தியார் குன்றத்துலேயே நான் வாத்தியாராக இருக்கேன் கிட்டத்தட்ட. இப்போ தாம 9 வருஷம் இருக்குல்ல, அவரே என் ஸ்டூடெண்ட்டு. அவர் அவங்க தம்பி அவங்க அப்பாவே என் ஸ்டூடெண்ட்டு. அது மாதிரி அவங்க தங்கச்சி நிறைய பேர் என்னோட ஸ்டூடெண்டாங்க. எப்படி மீசெல்லாம் எப்படி போகிறது, வேணுமா வேணாமா அந்த படம் அப்படின்னு நினைக்கிறேன். அவ எல்லாம் சொல்கிறாங்க இல்லை இல்லை சினிமா அப்படி தான் இருக்கும், மீசெல்லாம் எடுக்கலாம் தப்பு இல்லை அப்படின்னாங்க. மீசை எடுக்க இந்த கண்ணில் இதெல்லாம் எடுக்கிறேன். அப்புறம் கையில் கையில் எல்லாம் முடிய எடுத்துகிட்டு நைட்டு 11 மணிக்கு அந்த கடைக்காரன் திறக்க சொல்லி எடுத்துகிட்டு அப்படியே ஷூட்டிங் போகிறேன். காலையில் வந்தேன், வந்து ஷூட்டிங் பண்ணேன். அது வந்து அவருக்கு பிடிச்சி போச்சு. அதில் வந்து கண்டினியூவாக அவர் கூட 1000கணக்கான டூப்பு போட்டிருக்கேன். அவர் கூடவே அசிஸ்டன்ஸாக ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்போல்லாம் ஸ்ரீபிரியா மேடம், விஜயலலிதா மேடம், இப்போ மகேஷ் பாபு இருக்காருல்ல அவங்க அப்பா கிருஷ்ணா சார், பர்ஃபெக்டாக இருப்பேன் டூப்பு. அதுக்கு சோபன் சாப் சார் இங்க கன்னடத்துல ராஜ்குமார் அண்ணா இந்த மாதிரி எல்லாத்துக்கும் அமிதாப் பச்சன்லாம் அவளை ஹைட் அது டூப் இல்ல கம்போசிங் கூட்டி போவாங்க நான் பண்ற கம்போசிங் ரொம்ப ஸ்டைலா இருக்கும் சலம சுத்துற கம்போஸ் கத்தி ஃபைட் இதெல்லாம் ரொம்ப ஸ்டைலா அவர் என்டிஆர் என்ன கூப்பிடுவார் ஏய் அவ வந்து கூப்பிடுவா தங்கத்தை கூப்பிடுவா அப்படிம்பாரு அவர் எங்க அங்க இருக்கறார் அவரோட ஃபைட்லாம் பண்ணதே இல்ல கம்போசிங் தான் கம்போசிங்கா கூட்டி போவாங்க சோ அது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 6000 படத்துக்கு மேல ஃபைட்டராவே வர்க் பண்ணேன் அந்த வாய்ப்பெல்லாம் புரட்சியில் எம்ஜிஆர் அதுக்கு அப்புறம் ஆம்பூர் RS பாபு கிட்டத்தட்ட எல்லா மாஸ்டரும் நான் வந்து பிஸி ஆயிட்டேன் என்னன்னா வேலை இல்லாம அப்படியே நின்னுட்டு இருந்தல வாசல்ல இன்னைக்கு எனக்காக வந்து மாஸ்டர் பேசி தங்கத்தை 2 hour மட்டும் அனுப்புங்க இப்போ நீங்க ஒரு மாஸ்டர் 2 hour அவர் ஒரு மாஸ்டர் 2 hour அவர் ஒரு மாஸ்டர் 2 hour ஒரு நாளைக்கு 4 ஷூட்டிங் போவேன் 2 hour 2 hourல கூட்டி போவாங்க கம்போசிங் பண்ண ஏதோ அது லக்குன்னு நினைக்கிறேன் அப்பதான் அப்படியே வந்து ஒரு படம் ஹிந்தி படம் மீனா பஜாருங்கிற படத்துக்கு மாஸ்டர் ஆனேன் ஸோ அப்படி தான் வந்து நான் சினிமாக்குள்ளே அறிமாகி இன்னைக்கு இந்த அளவுக்கு உங்ககிட்ட மெர்க்குரி சேனலுக்கு பேட்டி கொடுக்குற அளவுக்கு வந்திருக்கேன்னா அதுக்கு வந்து புரட்சித் எம்ஜிஆர் அவர்களும் என்னோட கடின உழைப்பும் என்னை கிண்டல் பண்ணவங்க முன்னாடி நான் ஜெயிச்சு காமிக்கிறேங்கிற தன்னம்பிக்கையும் ஒழுக்கமும் என்னை வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கு இந்த பேர் பற்றி பேசலாம் ஜாகுவார் தங்கம் ஆமாம் இது எப்படி வந்தது எனக்கு வந்து தங்க பழம் பேர் எனக்கு வந்து தூத்துக்குடி இல்லையா அங்க வந்து தங்க தமிழ் பாடி வரும் தங்கப்பழம் நீ முருகா அப்படின்னு முருகரோட பேரு இது ஒரு பேரு நான் 9வது பையன் 8வது வந்து பொண்ணா பிறந்துச்சு எங்க அம்மா வந்து வேண்டிக்கிட்டு 9வது பையன் பிறந்து அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதுல வந்து வந்துங்க படம் டைட்டில்ல பேர் போடணும்ல என்ன போடுறது அப்போ தங்கப்பழம் நீ போடுங்க அப்படின்னு நான் சொல்றேன் அது ஹிந்தியில சொல்றாங்க அதெல்லாம் யாருக்கும் புரியவே புரியாது தங்கப்பழம் கராத்தே தங்கம் போடலாம் அப்படின்னாங்க இல்லை வேண்டாம் அப்படின்னு ராக்கி அப்போ ராக்கிலாம் படம் வந்த புதுசு ராக்கி தங்கமணி போடலாம் இல்லை அதுவும் வேண்டாம் சார் என்னமோ எனக்கு பிடிக்கல அது வேண்டாம் அப்படிங்கிறேன் இது மாதிரி தண்டர் தங்கம் அப்படிங்கிறாங்க ஆனால் என்ன சார் எடி தங்கம் எடினா அப்படி வந்துட்டு போயிடுறது இல்லையா அதுவும் வேணான்ட்டேன் இப்படியே பேசிகிட்டு இருக்கோம் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அங்கே ஒரு நைட்டு 12:15 மணிக்கு ஷூட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பாம்பேயில் ஒரு மாரி காளியம்மன் கோயில் பக்கத்தில் அப்போ கேமராமேனுக்கு உட்காந்துருக்காரு நான் கேமராமேன்ட்ட உட்காந்து ஆங்கிள் சொல்லிக்கிட்டு இருக்கேன் டைரக்டர்லாம் அந்த பக்கம் உட்காந்துருக்காங்க உட்காந்துருந்தவன் ஜாகுவாருங்க வா அப்படின்றாங்க நானும் கேமராமேன் தான் இருக்கும் இருட்டு வேற ஏன்னா பின்னாடி யாருன்னா நிற்கிறாங்க போல இருக்கு பின்னாடி திரும்பி பார்க்குறேன் கேமராமேன் சார் உங்களை தான் கூப்பிட்றாரு ஏன்னா இவங்கெல்லாம் பேசி வச்சுருக்காங்க இல்லை சார் வேற ஏதோ பேர் சொல்கிறாரு என்ன இல்லை உங்களை தான் ஜாகுவார் நீங்கள் தாங்க வாங்க நீ திருப்பி என்ன நேருக்கு நேராக கையெழுத்து கூப்பிட்றாரு சார் என்னையா அப்படின்னு உங்களை தான் வாங்க அப்படின்றாரு போகிறேன் இந்த கோயில் முன்னாடி சொல்கிறேன் இன்னைக்கு உங்கள் பேர் ஜாகுவார் இதை யாரும் மாற்ற முடியாது நானும் மாற்ற மாட்டேன் நீங்கள் வேண்டான்னு சொன்னால் விட மாட்டேன் அதான் ஜாகுவார்னாரு ஜாகுவார்னா கரும் சிறுத்தை எனக்கு தெரியும் அது அவர் சொல்கிறாரு கரும் சிறுத்தை ஜாகுவார்னா அனிமல்ஸில் வந்து வேகமாக பாயக்கூடுறது உங்கள் ஸ்பீடு மாதிரி அதுவும் ஒரு நல்ல ஸ்பீடு டெக்னிக்கலாக சண்டை போடுவங்க மாதிரி இருக்குது அதனால ஜாகுவார் நல்ல பேர் நாங்கள் நான் கேமராமேனு ஹீரோ எல்லாம் சேர்ந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம் ஜாகுவார் என்ன சார் அற்புதமான பேர் நான் வேண்டான்னு சொல்ல மாட்டேன் மாரியம்மன் கோயில் முன்னாடி வைக்கிறீங்க எங்கள் அம்மா அப்பா வச்ச பேருங்க தங்கத்தையும் சேருங்க சார் ஜாகுவார் தங்கம் அப்படிதான் தங்கம் ஜாகுவார் தங்கம்னு வச்சோம் சூப்பராக இருந்தது ஏன்னா நான் வந்து சோர்ந்து போய் உட்காரவே மாட்டேன் கண்டினியூவாக ஃபைட்டாக இருந்தாலும் அப்படியே ஸ்ட்ராங்காக நிற்பேன் எல்லாருக்கும் அது பிடிக்கும் தங்கப்பழம் எப்போ உட்கார மாட்டேன் அப்படிம்பாங்க ஏன்னா உட்கார மாட்டேன் என்ன பண்ணிக்கிட்டே இருப்பேன் இன்னைக்கு வரைக்கும் இப்போ வரைக்கும் பார்த்தோம் இப்போ வரைக்கும் நான் பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன் ஏன்னா அதுக்கு நான் ஒரு மூலிகை சாப்பிட்றது ஒரு முக்கிய காரணமாக இருக்கும் இப்போ நான் அந்த ஏஜுக்கு வந்து இப்படி சாப்பிட்றது ஆனால் அப்போவும் நான் வந்து ரொம்ப சத்துள்ளத உணவாக தான் சாப்பிடுவேன் சாப்பாடெலாம் மென்று தான் சாப்பிடுவேன் ஒழுங்க மாட்டேன் பழைய கஞ்சி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பழைய கஞ்சி சாப்பிடும் பார்த்துங்க எது சாப்பிட்டாலும் அது எனக்கு சத்தாக இருக்கணும் இல்லைன்னு நான் சாப்பிட மாட்டேன் சாப்பிட மாட்டேங்க எவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தாலும் சாப்பிட மாட்டேன் ஓகே நான் வந்து எப்படி சாப்பிடுவேன்னா அரிசி சிகப்பு அரிசி தான் சாப்பிடுவேன் சிகப்பு அரிசி வந்து காலையில் வந்து பழையது பண்ணி அதில் வந்து மிக்சியில் போட்டு ஒரு 20 வெங்காயம் ஒரு 4 பச்சை மிளகாய் இஞ்சி துண்டு பூண்டுலாம் போட்டு மிக்சியில் ஆட்டி சாப்பிட்ருவேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்டு வரேன் உடம்புக்கு அவ்வளோ நல்லது சரி நீங்கள் சாப்பிட மாட்டீங்க சாப்பிட்டேன் எங்கள் அம்மா பார்த்து திட்டுவாங்க நம்ம சாப்பிட்றோம் நம்ம மொழி பற்றி பேசிகிட்டு இருந்தோம் எப்படி ஹிந்திலாம் கற்றுக்கிட்டீங்க இப்போவும் ஹிந்தி தெரியாது புரிஞ்சுக்குவேன் அப்படிங்களா ஆமாம் ஹிந்தி நீங்கள் கம்போஸ்லாம் பண்ணும்போது எப்படி நீங்கள் அது ஈஸியாக இருக்குமா டிரெக்ட் பண்ண கம்போஸிங்லாம் ஈஸி தான் ஒன்றும் இல்லை கேமரா இப்போ 25 வச்சுங்க 24 நார்மல் வச்சுங்க 48 வச்சுங்க 96 வச்சுங்க அது கேமரா மட்டும் சொல்லிடுவோம் ஸ்பீட் அது மாதிரி விஷயங்கள் நிறையா தெரியும் அப்புறம் கம்போசிங் பண்ணும்போது ஜி ஓகே அது மாதிரி அது வார்த்தை அவள் தான் அது வந்து இது தானே கம்போஸ் தானே பிளாக் பண்ணோம் பஞ்சு ஓகே ஆட்டி ஓகே கிக்ஸு ஓகே ஓகே டேன் ஓகே ஓகே அவ்வளோதான் நாங்கள் ஜெர்மனுக்கு ஒரு படம் போனோம் ஜெர்மன் படம் போகும்போது வந்து என் கூட மஞ்சளா மேடம்லாம் வந்திருக்காங்க. மஞ்சளா மேடம் வந்து நுனிநாக்கில் இங்கிலீஷ் பேசுவாங்க. மஞ்சளா மேடம் தெரியும்ல? மஞ்சளா மேடம் தெரியும். எம்ஜிஆருக்கு ஜோடியாக நடிச்சவங்க நிறைய படங்கள். எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. நான் சொல்கிறது அவங்களுக்கு புரியுது, மஞ்சளா மேடம் சொல்கிறது புரியல. மஞ்சளா மேடம் சிரிக்கிறாங்க. அதே மாதிரி ரஷ்யாவுக்கு போனோம். ரஷ்யாவில் வந்து போனீங்கன்னா மார்க்கெட்டுக்கு போகிறோம், கடைக்கு. கடைக்கு போனால் இவங்க இங்கிலீஷ் பேச அவனுக்கு தெரியல. அங்கே வந்து அவன் லாங்குவேஜ் பேசினா திட்டுவான். குட் மார்னிங் சொன்னாலும் திட்டுவான் ரஷ்யாவில். எதுக்கு குட் மார்னிங் சொல்கிறா? எங்கள் லாங்குவேஜ் இருக்கும். ஓப்ரே ஹோத்ராவை இன்னும் குட் மார்னிங் கேட்குது. ஓப்ரே ஹோத்ரா ஏதோ சொல்ல சொல்லுவான், மறந்துட்டேன், எழுதி வச்சுருக்கேன். ஸோ அப்படியே சொல்ல சொல்லுவான், இல்லைன்னா திட்டுவானுங்க. அங்கே வந்து நான் என் பேசையில் பேசி கடையில் வந்து ஜாமான்லாம் ஆகிட்டு அவன் மஞ்சள் மேடம் நல்லா சிரிப்பாங்க. நல்லா பேசுறீங்க மாஸ்டர், நீங்கள் படிக்காம தான் நல்லது. சைகை மொழியில் எல்லா லாங்குவேஜிலும் நான் பண்ணிட்டேன். ரஷ்யன் மொழியிலலாம் கூட பண்ணிட்டேன். எல்லா மொழியும் பண்ணிட்டேன். பெரிய விஷயம் தானே, பயங்கர பெரிய விஷயம்.